இன்று மன்னார் மாவட்டத்தில் நானாட்டாம் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட வங்காள என்ற கிராமத்திலிருந்து மீனவர்கள் காலை முரப்பாடு செய்தார்கள். அந்த கொழும்பு துறைமுகத்துக்கு அருகாமையில் எரிந்த கப்பலில் இருந்து ரசாயன பொருட்கள் தங்களுடைய கடற்கரையில் ஒதுங்குவதாகவும் அது தொடர்பாக உடனடியாக வந்து பார்வையிட்டு அதற்குரிய நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டிருந்தார்கள். இதுபடியும் தொடர்பாக நான் இங்கே வந்தபோது இங்கே அரசாங்க அதிபர் மற்றும் கடற்படை மற்றும் கடற்தொழில் நீரியல் வள துணைக்கள அதிகாரிகள் இங்கே இந்த இடத்தில் இருக்கிறார்கள். இந்த இது கப்பலில் எரிந்ததனுடைய அடையாளம் என்பது உறுதிபட தெரிகிறது. உண்மையில் அரசாங்கத்தினுடைய ஒரு அசம்பந்த போக்கு காரணமாக அல்லது இது இந்த கப்பல் அழிவால் ஏற்படுகின்ற பின்விளைவுகள் தெரியாமல் இன்றைக்கு இந்த அரசாங்கம் எடுத்த பிழையான கடுமையான பிழையான தீர்மானத்தினால் இன்று மீனவ சமூகம் மாத்திரமில்லை அனைத்து மக்களும் மிகப்பெரிய ஒரு பயத்தில் இருக்கிறார்கள். இன்று இங்கே கொக்குப்புடையான் முதல் கொக்குப்புடையான் அரிப்பு வங்காளை முதல் நாளை தாழ்வாடு தலைமன்னார் வரைக்கும் இந்த கெமிக்கல் பொருள் பரவுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. ஆகவே அரசாங்கம் உடனடியாக இதில் தலையிட்டு இதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மீனவ மக்கள் மீன்பிடியை நம்பியிருக்கிற மக்கள் குறிப்பாக இந்த வீதி தடை காலத்தில் மிகப்பெரிய சிரமங்களை ஏற்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு போதிய அளவு வருமானம் இல்லை. அதே நேரத்தில் மீன் பிடிக்கின்ற மீன்களை சந்தைப்படுத்துவதற்கு முடியாமல் இருக்கிறது. மற்ற இது தற்பொழுது இங்கு காற்று அதிகமாக வீசுகின்ற காலமாக இருக்கிறது மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரை. ஆகவே மீன்பிடி மக்களுக்கு உடனடியாக மேலதிகமான நிவாரணங்கள் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது தொடர்பாக இந்த விடயம் தொடர்பாக உடனடியாக தொலைபேசியில் கௌரவ கடத்தொழில் ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் அவரிடம் நான் தெரியப்படுத்தியிருந்தேன். இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி அவர் தான் கொழும்பில் இதுக்கென்ற ஒரு தனி பிரிவு உருவாக்கப்பட்டிருக்கிறார். அது அந்த பிரிவுக்கு தான் உடனடியாக தெரியப்படுத்துவதாக கூறியிருந்தார். அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசாங்கத்தினுடைய குறிப்பாக கோட்டபாய ஜனாதிபதி தலைமையிலான இந்த கொள்கை வகுக்கின்ற அரசியல்வாதிகளின் தவறான தூர நோக்கற்ற சிந்தனை காரணமாக இன்று இலங்கையில் மக்கள் எல்லா விதத்திலும் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்கள் என்று இல்லாமல் குறிப்பாக நாட்டில் இருக்க அனைத்து மக்களும் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.